ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னடா ப்ளூ பாயோட சேனலில் நான் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ அவரோட வண்டி தான் இது. ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஸ்டுடியோவில் வந்து வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு டீட்டெயிலிங் பண்ணுறது கொடுத்துருந்தாரு. ஸோ அதோட சேர்ந்து வந்து இதோட வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ எடுக்கணும். ஸோ அவர் தானே வந்து கண்டிப்பாக அந்த வண்டியோட ரிவ்யூஸ்லாம் வந்து சொல்லணும். ஸோ அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், பிகாஸ் லைட்டிங் போயிட்டுருக்கு, அவங்களே அவர் வந்துடுவார். ஸோ ஒரு ஓப்பனிங் நம்ம பேசிடலாம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த வண்டியை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ளூ பாயோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபைனலி லைட்டிங் போகிறதுக்குள்ளே ப்ளூ பாய் வந்துட்டாங்க. ஸோ வீடியோவை டைரெக்டாக நம்ம க்வெஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், நிறைய ஸ்கூட்டர்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்கூட்டர்ஸ் எடுத்ததுக்கு காரணம் ஏதாச்சும் இருக்கா, அண்ட் இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன இருக்குது? ஆக்சுவலி இந்த வண்டியோட பேர் காரணமே இருக்குது, இட்ஸ் கால்ட் அ மேக்ஸி ஸ்கூட்டர். இது நார்மல் ஸ்கூட்டர் கிடையாது. ஏன் இது மேக்ஸி ஸ்கூட்டர்னு சொல்கிறாங்கன்னா, மேக்ஸி ஸ்கூட்டர்ஸ்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக வந்து ஹையர் கெப்பாசிட்டி இன்ஜின்ஸ் வரும், அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், ஸ்டோரேஜ் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சைஸும் கொஞ்சம் பெருசு தான். நம்ம நார்மல் ஆக்டிவாவோ இல்லைனாக்கா ஜூபிட்டரோ எதாவது எடுத்தோம்னா அதை விட சைஸ் கொஞ்சம் பெருசு தான். இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 160 சிசி. இதில் இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது, 125 சிசி ஒன்று. அது இல்லாமல் ஸ்பேசிங் பார்த்திங்கன்னா சீட் கீழே வந்து பூத் ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசன் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் டிசைன் அஸ் சச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இட்டாலியன் டிசைன், இது Aprilia SXR சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஸ்போர்ட் மாடல் பைக் இருக்குது. அந்த பைக்லேருந்து இன்ஸ்பயர் டிசைன் தான். இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் டூம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வண்டியில் எடுத்துல வச்ச மாதிரி இருக்கும், விச் இஸ் எனக்கு பர்சனலாக ஸ்போர்ட்ஸ் பைக் பிடிக்கும்ன்றனால ப்ளஸ் இந்த டிசைனாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் மெயினாக இதை எடுத்தேன். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி ஊரில் தான் பார்த்துருப்பேன், இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் நம்ம ஊருக்கு வந்து பார்க்கும்போது இது என்ன தான் நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் பெருசாக இருக்குன்னாலும் இங்கே கம்மியாக இருக்குது. நாங்களாம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வைக்க முடியாது, ஆக்டிவாக மாதிரி பெருசான சைஸ் இல்லை. அது எப்படி உங்களுக்கு அது ட்ராபேக்காக தெரியல? இல்லை, நீங்கள் கேட்குறது க்வெஸ்சன் கரெக்டு. பட் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி இது ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 800 சிசி வரைக்கும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூலி ஒரு மாடல் லான்ச் ஆயிருக்கு, தட்ஸ் அரௌண்ட் லைக் 12-13 lakh சார்ஜ் பண்ணாங்க அதுக்கு. பட் நம்ம ஊரை பொறுத்தக்கும் மார்க்கெட் போயிட்டு வந்து பேக் வைக்கிறதுக்கான ஒரு இடம் இது தான். பட் ஒரு 6 feet டால், இப்போ சதீஷ் மாதிரி டாலாக இருக்க பர்சன் அந்த அவங்களுக்குலாம் வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 5'8" 5'9" வரைக்கும் ஐடியலாக இருக்கும். 6 feetன்றவங்க கொஞ்சம் தள்ளி தான் உட்காரணும். அண்ட் தள்ளி உட்காந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா அந்த சீட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ லெவலாக ஏறனால கொஞ்சம் 6 feet இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் உண்மையிலேயே. அண்ட் இப்போ வந்து நீங்கள் எடுக்கும்போது ஏரோக்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சா? பிகாஸ் ஏன்னா இதோட டைரக்ட் காம்படிட்டர் வெஹிக்கிள் அப்படின்னா ஏரோக்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிம்பிள் வேரியண்ட்டு ஏரோக்ஸில் வந்து பேக் சைடில் வந்து டபுள் சஸ்பென்ஷன் இருக்கும். ஸ்கூட்டர்லேயே ஃபஸ்ட்டு டபுள் சஸ்பென்ஷன் வந்து, பட் இதுலேயும் நான் பார்த்தேன் இல்லை பட்ட சிங்கிள் சஸ்பென்ஷன் தான் இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் நிறைய இந்த வண்டி ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது? ஆக்சுவலி நான் ஏரோக்ஸ்க்காக வெயிட் பண்ணேன், பட் ஏரோக்ஸ் வரது கொஞ்சம் டைம் ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சார் வெயிட் பண்ணி பார்த்தேன், சரி பட்டர் இதே நம்ம டிசைட் பண்ணதே எடுத்துக்கலாம் சொல்லி நான் எடுத்துட்டேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது 160 சிசி, ஏரோக்ஸ் வந்து ஒரு 155 சிசி. இது வந்து 10.8 BHP, அது 11.1-12 வருது. ஒரு 2-3 BHP டிஃப்ரென்ஸ் தான். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஏரோக்ஸ் வந்து கொஞ்சம் அந்த இதுலேயாவது சென்டரில் கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த சென்டரில் கூட இடம் இருக்காது, அதில் மார்க்கெட் கண்டிப்பாக யூஸே பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஏரோக்ஸில் இருக்குது. பட் அதர்வைஸ் மோரோலஸ் ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலாக ட்ராவல் பண்ணுறது தான், ஒரே காம்படிஷன் லெவல்ஸ் தான் இருக்குது. அண்ட் இப்போ நிறைய பேர், நான் ஒரு வாட்டி ஈஸியாக இருக்குது என்னோடய ஆக்டிவாவில் போயிருந்தேன், போயிட்டு வரக்குள்ளே முதுகெல்லாம் பழுத்துருச்சு. ஸோ இது வந்து ஹைவேஸ்க்கு அண்டு வேறு, அப்புறம் நான் உங்களோட ரீசெண்டான ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், ஏலகிரி சம்திங் வெளியூர்லாம் போயிருந்தீங்க இதே வண்டியில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அந்த ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு ஒரு பைக்கில் இருக்க கம்ஃபர்ட் இதில் இருக்கா?
ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த வண்டி எடுத்த உடனே எனக்கு வந்து நான் ஆஸ் நீங்கள் சைட் முன்னாடி பெஸ்ட்டு சொன்ன மாதிரியே வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா இப்போ யூரோப்பாக இருக்கட்டும் இல்லை சிங்கப்பூராக போனால் மேக்ஸி ஸ்கூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாப் பேனர் சைட் பேனர்லாம் மாட்டி அது ஸ்கூட்டரே சோஃபா மாதிரி இருக்கும் பார்க்குறது. அந்த இதில் ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய ட்ராவல் பண்ண வச்சு பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் அந்த வண்டி வாங்கினா ஆசை, பட் நம்ம ஊரில் 10 lakhs கொடுத்து பிஎம்டபிள்யூ வாங்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நம்மளால் முடிஞ்சு இது வாங்கியாச்சு. ஸோ இதில் நான் டூர் பண்ணோம் டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் என் டூர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஏலகிரி ரைடாக இருக்கட்டும், பெங்களூர் ரைடாக இருக்கட்டும், ரீசன்ட் பாண்டிச்சேரி ரைடாக கூட இருக்கட்டும், இந்த வெஹிக்கிள் இஸ் பீன் ரியலி பர்ஃபார்மிங் வெல். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா இந்த எல்லா ரைட்லையும் நான் பில்லியனாக தான் போனேன். என் ஃப்ரெண்டு கூட வந்தவங்க தான் ஓட்டு, நாங்கள் ஃபுல்லாக எல்லா வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க. மோர் ஆஃப் பில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி பேக் பெயின் இஸ் நாட் அன் இஷ்யூ இன் திஸ் வெஹிக்கிள் அட் ஆல். என் வண்டி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் எவ்ரி 100 kilometers வி ஸ்டாப் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம், தண்ணி குடித்தோம், பெட்ரோல் போட்டோம், கரெக்டாக இருந்துச்சு அந்த கேப்புக்கு. ஸோ அதனால் மற்ற வண்டி மாதிரி ஒரு பெரிய வண்டி எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பர்ஃபார்ம் ஆச்சு. பட் ஸ்பீடிங் வைஸ் பார்த்திங்கனாக்கா ஐ டென்ட் டூ ஹை ஸ்பீட்ஸ், வி ஆர் டூயிங் அரௌண்ட் 80-90 தான் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு சில இடத்துல மட்டும் 100 டச் பண்ணோம், பட் 100 மேலே போகும்போது டபுள்ஸ் கொஞ்சம் இருக்கும் போச்சு, கொஞ்சம் ஸ்டெபிலிட்டிஸ் அண்ட் இஷ்யூ. பட் ரொம்பலாம் வாப்பிங்லாம் எதுவுமே இல்லை, விண்டில் ஷேக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஓகே. அண்ட் இதோட இது பிக்கப் அந்த டார்க் லெவல்லாம் எப்படி இருக்குது அண்ட் மைலேஜ்? ஓகே, ஃபர்ஸ்ட் டாக்கிங் அபவுட் டார்க், டார்க் நல்லாவே இருக்குது இந்த வண்டியில். கொஞ்சம் கிரண்டி இன்ஜின் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஆக்டிவாவோ இல்லை மற்ற ஸ்கூட்டர் எல்லாம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும், போகிறதும் தெரிய வரது. இதில் வந்து கொஞ்சம் கிரண்டியான இன்ஜின், லைட்டாக கர கரகரன்னு கீழே, நம்ம கீழே ஒரு இன்ஜின் ஒர்க் ஆகுது நல்லா தெரியும். அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா மலை ஏறும்போது காட் செக்ஷனில் வந்து உண்மையிலேயே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, எல்லா டர்ன்லையும் இருந்துச்சு. பட் ஒரு ஸ்கூட்டருக்கு கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் டாக்கிங் அபவுட் மைலேஜ், மைலேஜ் நான் இன்றைக்குமே எந்த வண்டிலையும் பார்த்தது கிடையாது. பிகாஸ் ஒரு சில கேட்டகரிலாம் போனப்புறம் மைலேஜ்ன்றது வந்து ஜஸ்ட் பாயிண்ட் தான், நம்ம வந்து பெருசாக பார்க்கறதுல. அதுவும் நம்ம ஊர் சுத்தத்தில் தான் எடுத்துருவோம், நிறைய ட்ராவலிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எடுத்து மைலேஜ் ஒரு இஸ் நாட் அ பிக் திங் ஃபார் மீ. ஸோ பட் ப்ராக்டிக்கலாக பேசினா மைலேஜ் நீங்கள் சிட்டியில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 25 தான் வரும், ஹை வேல்யூ 25-30 தான் இருக்கும். அண்ட் ப்ரொவைடட் நீங்கள் வந்து அந்த 40-50 எக்கனாமி ரேஞ்சிலேயே ஓட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த மைலேஜ், எல்லாம் 25 கீழே தான் வருது மைலேஜ். அண்ட் இது ஆக்டிவாக விட பார்க்கும்போது க்ளவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது கீழே இடிக்கிற மாதிரி ஏதாவது? ஆக்சுவலி அது எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக தெரிஞ்சதில்ல, எல்லா ஸ்பீட் பிரேக்கர்ஸுமே கிளியர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஊரில் ஸ்பீட் பிரேக்கர் வந்து மலை மாதிரி கட்டுவாங்க. ஸோ எல்லா ஸ்பீட் பிரேக்கருமே ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிச்சு, தட் இஸ் நாட் அன் இஷ்யூ அட் ஆல். ப்ரீ டால் வண்டி என்ன கேட்டாக்கா க்ரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து இதில். அண்ட் ஓகே, நான் வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 வண்டி தான் பார்த்துருக்கேன். ஒன்று உங்கள் வண்டி, இன்னொன்று ஒருத்தர் ஸ்ட்ரீட்டில் ஓட்டிகிட்டு போனது. நிறைய பேர் இதை எடுக்கிறது இல்லை. ரீசன் என்ன, ப்ரைஸா இல்லை வேறு ஏதாச்சும் இதில் இருக்கா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூட்டர்னால் வந்து எல்லாருமே வந்து டெய்லி ரஃப் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் என் பக்கத்தில் குழந்தைய ஸ்கூலில் விடுறதுக்கு, காய்கறி மார்க்கெட் போயிட்டு வர்றதுக்கு, அண்ட் டே டு டே ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் மேக்ஸிமம் ஒரு 10 kilometers வர மாதிரி தான் பார்ப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி வண்டிலாம் வந்து தே ஆர் மேக்ஸி ஸ்கூட்டர்ஸ்ன்ற கேட்டகரியில், பட் 160 பெரிய சைஸ் கெப்பாசிட்டி இன்ஜின் இல்லைனாலும் கொஞ்சம் அந்த மேக்ஸி ஸ்கூட்டர் கேட்டகரியில் இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக இது ஓட்டலாம், ஓட்ட முடியாதுன்னெலாம் கிடையாது. பட் நம்ம ஊரில் வந்து ஏன் மேஜராக வாங்கலன்னு கேட்டிங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாயிண்ட். இது ஃபார் 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 ஆக்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்டிவாக 1 lakh வருது. இது வாங்கினா ஆல்மோஸ்ட் 1.6 சொல்லலாம். 1.6 lakhs கொடுத்து நான் ஒரு ஸ்கூட்டர் வாங்கணுமான்னு கேட்பாங்க நிறைய பேர். பட் இதோட டிசைன், இதோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டைலிங் இதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ் அ பைக்கில் வர நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது இதை பிடிக்கிறவங்க இது வாங்குவாங்க கண்டிப்பாக. பட் மற்றவங்களாம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் ஓரியன்டாக இருக்கவங்களாம் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் போகிறது அதுக்கெலாம் இது ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது. நானே இது பார்க்கிங் வருதுனா கூட யோசிச்சு தான் பார்க்கிங் வருவேன். ஏன்னா பக்கத்தில் விட்டு ஸ்க்ராச் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னு யோசிப்போம். பட் நம்ம ஆக்டிவெலாம் அதெல்லாம் கண்டுக்கினதே கிடையாது. ஓகே. அண்ட் இப்போ நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு டீடைலிங் பண்ணலாம் நோட் பண்ணேன். புது வண்டி நிறைய இடங்களில் ஸ்க்ரூஸ்லாம் வந்து துரு பிடிச்சிருந்துச்சு. அது நீங்கள் சர்வீஸ் விட்டையில் ஏதாவது கேட்டிங்களா? அண்ட் அது நீங்கள் நோட் பண்ணிங்களா? ஆக்சுவலி நான் உண்மையிலே சொன்னது நான் நோட் பண்ணல, நீங்கள் சொன்னப்போ தான் நான் ரிலைஸ் பண்ணுறேன். ப்ராப்ளி நான் இப்போ இந்த வீக்கில் வந்து நான் செகண்ட் சர்வீஸ் விட போகிறேன். ஸோ செகண்ட் சர்வீஸ் விடும்போது ஐ வில் ஆப்வியஸ்லி ஆஸ்க் ஃபார் இட் செக் பாயிண்ட், வாரண்டி கிளைம் பண்ண முடிஞ்சால் பண்ணோம். இன்னொன்று நான் நோட்டீஸ் பண்ணதுனாக்கா இந்த ஸ்டாண்ட் போடும்போது ஸ்டாண்ட் வந்து பேஸ்மெண்ட்டில் போய் கரெக்டாக இடிக்குது அந்த பாட்டமில் வர அந்த ஸ்கூப்பில், அதனால் அங்கே கொஞ்சம் ஸ்க்ராச் மார்க்ஸ் வருது. ஸோ அதுவும் நான் வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்ளம் நான் கேப்பேன் டிசைன்லேயே கொஞ்சம் ஏதோ ஃபால்ட் இருக்கும் போல நான் படக்கூடாதுன்றதுல. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டுருக்கீங்க, ஸோ சர்வீஸ் காஸ்ட்டு அண்ட் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் சர்வீஸ் அது ஆக்சுவலி சீப், ஏன்னா சரி ஒரு 600-700 rupees கூட வந்துச்சு சர்வீஸு. ப்ளஸ் அடிஷனலாக பார்த்திங்கன்னா அந்த சைலன்ஸர் கோட்டிங் போட்டேன். எல்லாம் நம்ம ஆக்டிவாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைலன்ஸர் துரு பிடிச்சி போய் கொஞ்சம் கழிச்சு உளுந்து விழுந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது. ப்ளஸ் எனக்கும் துரு பிடிச்சா பிடிக்காதுன்றதுக்காக அந்த கோட்டிங் கொடுத்தேன். அது எக்ஸ்ட்ரா ஒரு 1000-1200 rupees வந்துச்சு எனக்கு. அதனால 2000 rupees டோட்டலாக ஆச்சு. மற்றபடி சர்வீஸ் வந்து 660 தான் ஆச்சு எனக்கு டோட்டலாக.
அண்ட் இட்ஸ் வெரி சீப் ஒன்லி. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் எப்படி இருக்குது நைட்டில் ஓட்டுறதுக்கு, அண்ட் வேறு ஏதாச்சும் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா? ஓகே, லைட் இஸ் அ குட் குவெஸ்டன். பிகாஸ் நானும் ஹைவேல ஓட்டுறதுனால எனக்கு லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன். நானே ஆக்சுவலி வந்து ஆக்சிலரி லைட்ஸ் எதாவது மாட்டலாமான்னு யோசிச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற லைட்டில் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பட் ஆக்சுவலி வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலர் எல்இடி லைட்ஸ். நல்ல த்ரோ இருக்குது, நல்ல விசிபிலிட்டியும் இருக்குது. ஹை பீம் மட்டும் என்ன வேணால் கொஞ்சம் ஆங்கிளாக மேலே அடிக்கும். நம்ம சர்வீஸ் கொடுக்கும்போது சொல்லிட்டு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாக்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் வரல ஒரே ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவேன். ஒன்று வந்து இதில் வர ஃபியூவல் மீட்டர். இந்த ஃபியூவல் கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 2 பாயிண்ட் காட்டும், ரேஞ்ச் வந்து 160 கிலோமீட்டர்ஸ்னு காட்டும். திடீர்னு பார்த்தாக்கா அப்படியே 50 ஆகிடும், 50-20 ஆகும், டக்குன்னு காலியிடும். ஸோ நமக்கு ஜட்ஜே பண்ண முடியாது. டேங்க் ஃபுல்லாக இருக்கும்போது 320 ரேஞ்சு காட்டும், ஓடிட்டே இருக்கும் வண்டியில் 3 பாயிண்ட்டுக்கு வரையும் திடீர்னு பார்த்தா 220 காட்டும். அது நம்பி நம்ம எங்கேயுமே போக முடியாது. தட் இஸ் ஒன் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி ப்ரைஸ் அது அவங்கவுங்கள இது பொறுத்து தான், பட் காமனாக வர்றது ப்ரைஸ் தான். ஸோ ப்ளூ பாயோட சேனலில் அவரோட ஸ்கூட்டரை பற்றின ரிவ்யூஸ் வந்து அவரே சொல்லியிருப்பார். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த பைக் எடுக்கிறவங்களுக்கும் இந்த ரிவ்யூஸ் வந்து நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கூடிய விரைவில் வந்து நான் அவர்கிட்ட சொன்னது ஏராக்ஸ் வீடியோவோட கம்பேரிசன் வீடியோ போடுங்க அப்படின்ட்டுருக்கேன். அவருமே வந்து போடுறேன் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடியோவுமே வந்து ப்ளூ பாயோட சேனலில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் அண்ட் ப்ளூ பாய்.